ஆளுநர் ஆர் என் ரவி தமிழகத்திற்கு பிரச்சனையாக மாறியுள்ளார் எனவும் தமிழ்நாடு வரலாற்றில் இதுபோன்று நடந்தது இல்லை எனவும் தெரிவித்துள்ளார். காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கே எஸ் அழகிரி ஆளுநருக்கு உச்சநீதிமன்றம் குட்டு வைத்துள்ளதாக விமர்சித்துள்ளார். தமிழகத்தை பொறுத்தவரை ஆளுநர் ஒரு பிரச்சனையாக மாறியிருக்கிறார். ஒரு ஆளுநர் இந்த அளவிற்கு பிரச்சனைக்குரிய நபராக மாறியது இதுவரை தமிழக வரலாற்றில் கிடையாது. அவர் எவ்வளவு சிரமங்களை சந்தித்தாலும் அதை பற்றி அக்கறை செலுத்தாமல் இருக்கிறார். இன்றைக்கு உச்சநீதிமன்றமே ஒரு கொட்டு கொட்டி இருக்கிறது. நாங்கள் கேள்வி கேட்ட பிறகு நீங்கள் ஏன் கோப்புகளை திருப்பி அனுப்பினீர்கள் என்கின்ற ஒன்றை கேட்டிருக்கிறார்கள். இது தேவையா? ஒரு ஆளுநருக்கு இது தேவையா? மத்திய உள்துறை அமைச்சகம் இன்னும் கால அவகாசம் எங்களுக்கு வேண்டும், ஆளுநர் ஏன் கையெழுத்திடவில்லை என்பதை பற்றி விளக்குவதற்கு கால அவகாசம் வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சகம் மண்டியிட்டு சொல்லியிருக்கிறது. அப்படின்னா ஏன் கையெழுத்து இல்லைங்கிறத பற்றி இன்னும் ஆளுநர் முடிவே செய்யலையா? எதற்காக அதை நிறுத்தி வச்சுருந்தாருங்கிறது ஆளுநருக்கு புரியலையா? அப்படின்னா எதுவே எந்த முன் யோசனையும் இல்லாமல் தான் கையெழுத்திடாமல் இருந்தாரா? இன்னும் இதற்கு கால அவகாசம் கேட்பதனுடைய பொருள் என்ன? இது மிகவும் கண்டிக்கத்தக்கது, ஜனநாயகத்தில் ஏற்றுக்கொள்ள முடியாதது. தமிழக காங்கிரஸ் அதை வன்மையாக கண்டிக்கிறது.